गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरवे नमः। வணக்கம். நம்ம நேற்று பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வாராகியை எப்படி எங்கே இருந்து உருவானால் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்போது அவளுடைய மலர்கள் என்ன பிடிக்கும், அந்த மலர்களால் அவளுக்கு என்னென்ன பேர் வந்தது எப்படி அப்படின்றத இப்போது ஒரு சின்ன ஒரு விளக்கத்தை கொடுத்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, வேத காலம் ஒன்றுன்னு ஒன்று இருக்குது. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இதில் வந்து அலர்பொதி என்ற ஒரு வார்த்தை வரும். அதில் வந்து தேவ காலத்தில் பார்த்திங்கன்னா சோமா என்ற ஒரு கொடி இருந்தது. அதனுடைய ஒரு சாரை எடுத்து பிழிஞ்சு தான் யாகம் வந்து செஞ்சிட்ருந்தாங்க. அந்த யாகத்திற்கு பேர் தான் சோம யாகம் அப்படின்னு ஒரு பெயரை வந்தது. அந்த யாகத்தை செய்தவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா சோமயாஜி அப்படின்பவர் தான் அவர் வந்து செஞ்சார். அதனால் அவருக்கு சோமயாஜின்னு பேர் வந்தது. அதே போல் வேத காலத்தில் வாசனை மலர் ரொம்ப வந்து இருந்ததுனால இந்த அலமேர் மங்கை, இப்போது திருப்பதியில் அலமேர் மங்கை அப்படின்றது அம்மா இருக்கான்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அந்த அலமேர் மங்கை அப்படின்றது வந்து வாராகியினுடைய ஒரு சொரூபம்தான். இது நிறைய பேருக்கு தெரியுமா என்னன்றது எனக்கு தெரியாது. தெரிஞ்சவங்க இதை வந்து பஞ்சமி தினத்தில் போயிட்டு வணங்கிட்டு வருவாங்க, இந்த அலமேர் மங்கை அப்படின்றது. அப்போது இது எங்கே இருக்குது அப்படின்னா, திருப்பதி கோவிலில் நம்ம தரிசனம் செய்கிறோம் இல்லைங்களா, அந்த இடத்துல. இதுக்கு இன்னொன்று என்ன அப்படின்னா திருவிக்ரகம் அப்படின்னு பேர். திருவிக்ரகம் அப்படின்னா இப்போ எல்லாரும் எப்படி அங்கே போனவுன்னு அழைக்கிறாங்க, கோவிந்தா கோவிந்தான்னு தான் அழைக்கிறாங்க. இதுக்கு வந்து இந்த அம்பாளுக்கும் இதுக்கும் ஒரு தொடர்பு உண்டு அப்படின்றதுனால தான் இந்த விஷயத்த சொல்லிகிட்டு இருக்கேன் உங்களுக்கெல்லாம். ஏன்னா நிறைய விஷயங்கள், நிறைய நம்ம வந்து அம்பாளை பற்றி, அம்பாள் அப்படின்னும்போது இப்போ வந்து பார்த்திங்கன்னா துடியான தெய்வம், காளி ஸ்வரூபம், அதே மாதிரி சாந்த சுரூபம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம் இல்லைங்களா. சாந்த சுரூபமான ஒரு கடவுளையும் அம்பாலையும், துடியான ஒரு தெய்வம், காளி சுரூபத்தில் ஒரு அரக்கர்களை அழிக்க வந்த சுரூபம் அப்படின்னு சொல்லும்போது இதில் வந்து வராகியும் ஒருத்தி அப்படின்றது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இவளுடைய ஒரு தாத்பரியம் என்ன அப்படின்னா, இவளை யார் ஒருத்தர் உபாசனை செய்கிறார்களோ அவங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் இவள் தருவார். அதுதான் வந்து பெரிய ஒரு விஷயம், உண்மையாக நம்பிக்கையாக. அதே மாதிரி அன்னை பராசக்திக்கு அடுத்த கட்டமாக இந்த அந்த வரிசையில் பல தெய்வம் இருக்குது. பல தெய்வங்கள்னால் நிறைய இருக்குது. ஸ்ரீவித்யா உபாசனையில் பார்த்திங்கன்னா ஆவரண தெய்வங்கள் அப்படின்னு அழைக்கப்படுகிற ஒரு நவ ஆவரணம் அப்படின்னு சொல்கிறது தான். நவ ஆவரணம் அப்படின்னா நவன்னா என்னது, ஒன்பது. இந்த ஒன்பது அமைப்புகள் கொண்டு தான் ஒன்பது கோட்டைகள் இருக்குது. இந்த ஒன்பது கோட்டையில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நவ தெய்வங்கள் இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியே ஒரு சக்தி வாய்ந்த தெய்வங்கள். இப்போது நம்ம என்ன சொல்கிறோம், ராஜராஜேஸ்வரி சொல்கிறோம். ராஜராஜேஸ்வரிக்கு வந்து பார்த்திங்கன்னா புவனேஸ்வரி, அப்புறம் வந்து பாலாம்பிகா, அப்புறம் வாராகி. இவங்களாம் வந்து இப்போ வாராகி தான் வந்து படைத்தளபதியாக இருந்தவங்க அப்படின்றது நமக்கு தெரியும். அப்போது இதில் இந்த தெய்வங்களில் பார்த்திங்கன்னா தனித்தனியே நம்ம பிரித்து பார்க்கும்போது சாத்வீக தெய்வம், போர் செய்யும் தெய்வங்கள், துஷ்ட தெய்வங்கள் இப்படின்னு மூன்று வகையாக நம்ம பிரிக்கலாம். இந்த மூன்று வகையாக பிரித்து தான் நம்ம ஒவ்வொரு கடவுளையும் ஒவ்வொரு அம்பாலையும் நம்ம பிரித்து பிரித்து இது போர் தெய்வங்கள், இது வந்து சாத்வீக தெய்வங்கள் அப்படின்றத நம்ம பிரித்து நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. இதுக்கு என்ன தன்மை உண்டு, இந்த போர் தெய்வத்தால் நமக்கு என்ன நன்மை, சாத்வீக தெய்வத்தால் என்ன நன்மை, துஷ்ட தெய்வங்களால் என்ன நன்மை அப்படின்றத நாளைய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், யோக.